ஹாய், நான் டாக்டர் கிறிஸ்டபர். ஸோ என்னோட போன வீடியோவில் ஆக்சுவலாக வந்து ஒபிசிட்டி வந்து எதனால் வருது, என்னென்ன காசஸ்னால நம்ம ஒபீஸ் ஆகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெஷல் டாபிக், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், சைல்டுஹுட் ஒபிசிட்டி, அதாவது குழந்தைகள் உடற்பருமன். ஸோ இந்த குழந்தைகள் உடற்பருமன் வந்து எதுக்கு இவ்வளோ முக்கியம், ஸோ எதனால் சார் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃப் தி சில்ட்ரன் வந்து ஒபீஸாக இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய நம்பர். நம்ம நினைக்கிறோம் 5% தானே அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அந்த 5% அப்படின்றது வந்து அடுத்த வந்து ஒபீஸ் ஆக போகிற அடல்ட் அப்படின்றது தான். ஸோ இப்போது வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் வந்து நம்பர் 1 ஒபிசிட்டி இன் சைல்டுஹுட்ன்ற மாதிரி மாறிடும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் வந்து 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, இல்லை அவங்கள வந்து ப்ராப்பராக கைட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பாக பிற்காலத்தில் அவங்க வந்து பெரிய ஒபீஸ் பேஷண்ட்டாக மாறுவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதனால் வந்து சைல்டு வந்து ஒபீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் காசஸ், அதாவது ஒரு குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே அந்த தாய் வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்கோஹால் எடுத்தாலோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ணாலோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த சைல்டு வந்து வளரும்போது வந்து ஒபீஸ் ஆகுதுன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அதே டைம் ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டினதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஏர்லி பிரஸ்ட் ஃபீடிங் நிப்பாட்டின குழந்தைங்களை வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து ஒபீஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் காசஸ். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து ஆக்சுவலாக என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, இல்லை என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரியாமல் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது. ஸோ ஒரு குழந்தை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நிறையா ஊட்டக்கூடாது. ஸோ அதுலேயும் மெயினாக வந்து டிவி பார்க்க வச்சுட்டு ஊட்டுறது. அந்த காலத்தில் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க, இப்போ நம்ம டிவி காமிச்சு சோறு ஊட்டுறோம். ஸோ அது வந்து ஒரு புது பழக்கம். ஸோ அது ஒரு குழந்தை வந்து சாப்பிடுது அப்படின்னா எவ்வளோ சாப்பிடுதுன்ற அளவு தெரியாது. ஸோ அதுக்கு பசிச்சு சாப்பிடுதா இல்லை பசியை தாண்டி நிறையா சாப்பிடுதா அப்படின்றது வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது வந்து டிவி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ குழந்தைக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ தேவைக்கு அதிகமாக போகும்போது கண்டிப்பாக கேலரி இன்டேக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ அதே இது குழந்தைகள் வந்து ஜூஸ்லாம் அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னா, அதுலேயும் வந்து கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கேலரி கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதில் வந்து சுகர் கண்டென்ட், கேலரின்றத விட சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை வந்து அவங்க குடிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து வெயிட் கெயினில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. குழந்தைங்களுக்காகவே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாங்க. குழந்தைங்களை வச்சு பெரியவங்களை தூண்டுற மாதிரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஸோ இப்போ ஸ்கூல்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு புதுசாக ஒரு சாப்பாடு ஐட்டத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, அதை பார்த்து மற்ற குழந்தைங்களும் அது வேணும் அப்படின்றத வந்து அவங்க வீட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இடத்துல இருந்து அது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இருக்கிற வீடு இல்லை சுற்றுப்புற சூழல், இப்போ நம்ம சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது வந்து மற்றவங்களும் இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து அதிகமாக வந்து காசு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த காசு அதிகம் இருக்கிற ஃபேமிலி அப்படின்றத அவங்க குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து தனக்கும் வேணும் அப்படின்றத வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து கேலரி இன்டேக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க எது வேணாலும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டியில் கொண்டு போய் விடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்கூலில் வந்து இப்போலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம், மோட்டிவேஷன் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ சின்ன வயசில் அவங்களுக்கு இல்லாத மோட்டிவேஷன் அப்படின்றது, அவங்க 18 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி. ஸோ குழந்தைகள் பிறக்கும்போது வந்து அவங்க வந்து உடற்பருமனால் கஷ்டப்படுற மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த என்விரான்மெண்டல் காசஸ். இந்த என்விரான்மெண்டல் காசஸை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து ஸ்க்ரீன் டைம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதிகமாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறது வந்து குழந்தைகள். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 4-8 hours இன் அ டே ஸ்க்ரீன் டைம் வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபோனை கையில் கொடுக்கறது மெயின் ரீசன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, டிவி பார்க்குறது, அடுத்து கம்ப்யூட்டர் பார்க்குறது. ஸோ இந்த 2 இயர்ஸில் இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அது வந்து
இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அதே வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒபிசிட்டி அப்படின்றது வந்து கம்மி ஆகலாம். ஸோ இந்த குழந்தைகள் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது எதனால் வெயிட் போடுறாங்க அப்படின்ற க்வெஸ்சன் அவங்களுக்கு வரும். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஸ்க்ரீன் டைம் கொடுக்கும்போது அவங்க உட்கார்ந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ முந்திலாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு எஞ்சி போக வேண்டியது இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா எல்லாமே ஸ்மார்ட் ஹோம், கையில் ரிமோட்ஸ் வந்துருச்சு, கையிலே வந்து ஃபோன்லேருந்தே நம்ம எல்லாமே ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தனால என்ன ஆயிருதுன்னா அந்த குழந்தைகள் வந்து எஞ்சி போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கையில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே டைம் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது அதிகமாக வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டைம் சாப்பிடும்போது ஒரு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்களோ இல்லை ஒரு ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா கேலரி இன்டேக் வந்து அது போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சாப்பிட்றாங்க, என்ன குவான்டிட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து மெயின் ரீசன் ஸ்க்ரீன் டைம். ஸோ இப்போ எப்படி இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் காசஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போது ஆல்கோஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கேட்டுட்டு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங். ஸோ இப்போ 6 months வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாலிட் ஃபுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இம்யூனிட்டி எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு அதிகமாகும். இன்ஃபேக்ட் ஒபீஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து அதிகமாக ஸ்கூல்ஸில் வந்து அவங்க மோட்டிவேஷன் அதிகமாக இருந்துச்சு, ஒரு டீம் ஸ்போர்ட் அப்படின்றது உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒபிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 10 பேர் 12 பேர் விளையாடும் போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் உட்காந்து பார்த்துட்ருக்கிறத விட அதையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம உள்ள டீமில் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டீம் ஸ்போர்ட்டாக மாறும். அதே டைமில் அந்த குழந்தைங்களை வந்து அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இன்ஃபேக்ட் வீட்லேயே வந்து குழந்தைங்களை வந்து எக்ஸசைசஸ் பண்ண வைக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து குழந்தைங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் டைம். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் தான், பட் ஆனால் அதை வந்து எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் டைம் குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சைல்டு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதே டைமில் நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் அவங்க இருக்கிறாங்க இல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம ஃபுட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ டிவி பார்க்கும்போதோ ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை கம்ப்யூட்டர் பார்க்கும்போதோ அவங்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் காசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நம்ம குழந்தையோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டில் இருந்து ஒரு இன்னொரு குழந்தை வந்து இது இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்மளை வந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னாலுமே அதை வந்து அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி இது சாப்பிட்டா இது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒபிசிட்டியை பற்றி அந்த குழந்தைக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ இப்போ 18 இயர்ஸுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து ஒபீஸ் ஆகாமல் தடுக்கிறோமோ அடல்ட்ஹுட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒபிசிட்டி வர்றதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் சைல்டுஹுட் ஒபிசிட்டி பற்றி உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை. VS Hospitals, Care, Cure and Compassion.